தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பதிவிற்கான கருத்தரங்கம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் அமைப்புக்குரிய திருமாவளவன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் ஒருவரான அருமை நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய மாசிலாமணி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாதிரில் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய அறிமைத்தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய ரவிக்குமார் அவர்களே, நிறைவாக நன்றி ஆற்றிருக்கக்கூடிய முகமது யூசுப் அவர்களே, திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும், ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பல மாதங்களாக எங்களோடு விவாதித்து அதை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக மகத்தான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை அமைப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பாராட்டுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெற்று வரக்கூடிய விவாதத்தில் இரண்டு பொருள்கள், ஒன்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷன் ரெப்ரசன்டேஷன். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி 5% வாக்குகளை பெற்றால் அந்த கட்சி 10 தொகுதிகளுக்கு மேல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். 10% வாக்குகளை பெற்றால் அந்த கட்சிக்கு 23 தொகுதிகள் கிடைக்க வேண்டும். 20% வாக்குகளை பெற்றால் அந்த கட்சிக்கு 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க வேண்டும். தோழர் முத்தரசன் இங்கே அழகாக சுட்டிக்காட்டினார், ஒரு கட்சி பெறக்கூடிய வாக்குகளுக்கும் அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த தொகுதிகள் எண்ணிக்கைக்கும் இங்கே தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. கட்சிகள் பெறக்கூடிய வாக்கின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை, அந்த கோட்பாடு, அந்த விகிதாச்சார பிரிவு இருக்கிறதே. உரையாற்றிய அனைத்து தோழர்களைப் போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அந்த கோரிக்கையை, அந்த கோட்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது, அதை வரவேற்கிறது. நீங்க எல்லாரும் கை தட்டீங்க, அந்த கோட்பாடு என்பது அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தால் மட்டுமே அந்த கோட்பாடு அமலாகும். இப்பொழுது அரசியல் சட்டத்தில் அந்த சரத்து கிடையாது. பேராசர் ஜவாஹர் அழகாக சொன்னார், ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட், யார் கூடுதலாக அந்த வாக்குகளை பெறுகிறார்களோ, 90 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட பெற முடியாது. ஆனால் 1 கோடி வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி 37 தொகுதி வெற்றி பெற முடியும் சொல்லக்கூடிய அந்த ஊடமான, ஜனநாயகத்துக்கு விரோதமான அந்த தேர்தல் முறை இருக்கிறதே, அதை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு யாருமே வேறுபாடு கிடையாது. அரசியல் சட்டம் திருத்தம் கொண்டு வர வேண்டும், அந்த திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகத்தான இயக்கத்தை நாங்கள் இணைந்து நடத்துவோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டம். ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்தாமலேயே, சட்ட திருத்தம் கொண்டு வராமலேயே அரசியல் கட்சிகள் விரும்பினால்
அரசியல் கட்சிகள் முடிவு செய்தால் கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும் என்பதை இங்கே கருத்தரங்கமாக நடித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய முன்முயற்சிக்கு மீண்டும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி ஆட்சிக்கு சட்ட திருத்தம் தேவை கிடையாது, அரசியல் கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும். வேறு வகையில் சொல்லப்பட தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் தேவை, ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது கொள்கை அளவில் ஒரு சரியான கோட்பாடு, சரியான கோரிக்கை என்பதை நான் மீண்டும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதல்ல, நீங்க எல்லாம் படித்திருப்பீங்க. விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பினரை ஏற்பாடு செய்து, யாருக்காக இந்த கருத்தரங்கம், யாருக்காக கூட்டணி ஆட்சி, யாருக்காக நிகழ்ச்சி என்று வருகிற போது அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன், படிக்க விரும்புகிறேன். என்ன சொல்லப்படுகிறது? இந்தியாவை பொறுத்தவரையில் தலித்து மக்கள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட உழைக்கும் வகுப்பை சார்ந்தவர்கள்தான் விளிம்புகளை சமூகத்தில் அவர் என்று இந்த அழைப்பே சொல்கிறதே, இன்விடேஷன் சொல்கிறதே, விடுதலை திருட்ட சொல்கிறதே. 100க்கு 200% அந்த வார்த்தைகளை, கருத்தை நான் வரவேற்கிறேன். விளிம்புகளை மக்கள் யார் என்று சொன்னது மட்டுமல்ல, அடையாளம் காட்டியது மட்டுமல்ல, அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது, அவர்கள் சுரண்டப்படக்கூடாது என்பதற்காக அதே பற்றி சொல்லக்கூடிய அடுத்த வரிகளை படிக்க விரும்புகிறேன். இவர்களின் மீதான ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் சுரண்டல் ஆகியவற்றை தடுக்கவும் வலிவழுக்க செய்யவும் இவர்கள் யாவரும் அரசியல் அதிகாரம் வலிமை பெறுவது என்பது இந்தி அமையாது வருகிற போது இந்த விளிம்பிலை மக்களுக்காக, இந்த கோரிக்கைகளுக்காக உங்களோடு கைகோர்த்து போராடுவதற்கு நான் சார்ந்து இயக்கம் என்பது தயாராக உள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கருத்தரங்கம் எழுப்ப வேண்டிய கேள்வி எல்லாம், கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது எந்த பகுதி மக்களை விளிம்பிரலை மக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறோமோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறோமோ, சுரண்டப்படுகிற மக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறோமோ, அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். யாருடன் கூட்டணி, யார் தலைமையில் கூட்டணி, யாருக்காக கூட்டணி, எதற்காக கூட்டணி என்ற கேள்விக்கு விடை தேடாமல், அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் பொத்தம் பொதுவாக கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி என்று ஒரு நல்ல கோரிக்கையை, நல்ல கொள்கையை பற்றி வைக்கிற போது எதையும் பரிசீலிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விளிம்புகளில் மக்களுடைய நலன்களை பாதுகாப்பது, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, வாழ்க்கை பாதுகாப்பு வருகிற போது அந்த விளிம்பிரலை மக்களுடைய வாழ்க்கையிலே ஊனத்தை உருவாக்குவது எது, அவர்களை ஒடுக்குவது எது, வாழ்வாதாரத்தை பறிப்பது எது, வாழ்க்கையை சீரழிப்பது எது என்பதை நான் அதிகம் எடுத்துக்கொள்ள சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்று மத்திய அரசு கடைபிடித்து வரக்கூடிய, மாநில அரசு அமலாக்கக்கூடிய ஒரு 4 பிரச்சனைகள் பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். மத்திய அரசு அமலாக்கக்கூடிய, மாநில அரசு அமலாக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கை என்று வருகிற போது அந்த தாராளமய பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்படுவதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் இங்கே விடுதலை சிறுத்தை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த விளிம்பிரலை மக்கள்தான் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள். நான் புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியும், அதுக்கு நேரம் கிடையாது. எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? 1991 துவங்கி அனைத்து தலைவர் வழக்கம் தெரியாத புரியாத விஷயம் அல்ல. 1991 துவங்கி கடந்த 24 காலமாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த அரசு அமலாக்க வரக்கூடிய, மாநிலத்தை அப்படியே அமலாக்கக்கூடிய அந்த தாராளமய பொருளாதார கொள்கை இருக்கிறதே. நான் சொல்லவில்லை, ஒரு வல்லுநர் சொல்லுகிறார்,
இங்கே பேரா ஜவஹர்லால் சொன்னாரே, இந்த கருத்தரங்கத்தில் நான் உண்மையை பேச விரும்புகிறேன், உள்ளதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வல்லுநர் சொல்கிறார், 91 துவங்கி 2015 வரையில் கடந்த 24 காலமாக அமலாக்கப்பட்டு வரக்கூடிய மத்திய அரசு அமலாக்கிய மாநில அரசு அமலாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாராளமய பொருளாதார கொள்கை ஏழைகளை மேலும் ஏழைகளாக்கிறது, பணக்காரனை மேலும் பணக்காரக்கிறது. நான் சொல்லவில்லை, ஒரு புள்ளிவரம் சொல்கிறது, 2000 இந்தியாவிலே மேல்தட்டில் இருக்கக்கூடிய 1% மக்கள், அதானியில் துவங்கி அம்பானிகள் 1% மக்களுடைய மக்கள் வருகிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்தில் அவர்களுடைய பங்கு என்பது 36%, 1% மேல்தட்டு மக்களுக்கு. தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக அமலாக 2014 அந்த மேல்கட்ட மக்களுடைய 1% மக்களுடைய அதானியுடைய அம்பானுடைய அவர்களுடைய சொத்து என்பது இந்தியாவுடைய மொத்த சொத்தில் 14 முன்னதாக 36% இருந்தது. 14 பிறகு அது 49% அதிகரித்து வருகிறது. நான் இதை கேட்க விரும்புகிறேன், அந்த கொள்கை நமக்கு தேவையா? அந்த பொருளாதார கொள்கை தேவையா? விழுந்திரளி மக்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிற போது, அவருடைய ஒடுக்குமுறை பற்றி பேசுகிற போது, அவருடைய பாதிப்புகளை பற்றி பேசுகிற போது, அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது அதை பற்றி பேசுகிற போது, நான் சொல்ல விரும்புகிறேன், இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்பாக அந்த தாராளமய பொருளாதார கொள்கையை முறியடிப்பதற்கு மகத்தான இயக்கம் நடத்த வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வல்லுநர் மேலும் சொல்லுகிறார், இந்த இயக்க தாழ்ந்திருக்கிறதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அரசு அமலாக்கக்கூடிய அந்த பொருளாதார கொள்கையால் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை விட இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கிறது. நம்மளை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நிலப்பரி சட்டம் இருக்கிறது, நிலம் கையகப்படுத்தும் சட்டம், அது தாராளமய பொருளாதார கொள்கையுடைய ஒரு பகுதி என்று வருகிற போது நாடாளுமன்ற அந்த கொள்கையை இன்றைய ஆளுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கை ஆதரித்து வாக்களித்துள்ளது. பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உண்மையை பேச சொல்லியிருக்கிறார். நான் உண்மையை சொல்லுகிறேன், அந்த நிலப்பரி சட்டத்திற்கு ஆதரவு அளித்த அமைச்சர் ஜெயலலிதா ஆளுங்கட்சி இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அதோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது, முடியாது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். அது மட்டுமா நண்பர்களே, வேதியோடு சொல்கிறேன், 91 துவங்கி கடந்த 24 17 காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, 7 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, தமிழகத்தை சார்ந்த புத்திசாலி கட்சி, திறமையான கட்சி, சாதரியமான கட்சி, உங்களுக்கு தெரியாதல்ல, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியிலும் பங்கேற்றார்கள், பிஜேபி தலைமையிலான ஆட்சியிலும் பங்கேற்றார்கள். கடந்த 24 காலமாக இந்தியாவை சீரழித்து இருக்கக்கூடிய, தமிழகத்தை சீரழித்து வரக்கூடிய அந்த தாராளமய பொருளாதார கொள்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. உங்களை கேட்க விரும்புகிறேன், விளிம்புகளை மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அந்த கொள்கையை அமலாக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய அவர்களோடு கூட்டணி கூடாது என்பதை பணிவோடு இந்த அரங்கத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மை பாதிக்கக்கூடிய முதல் பிரச்சனை, இரண்டாவது பிரச்சனை என்பது தீண்டாமை கொடுமை உள்ளிட்ட சமூக கொடுமை. நாடு விடுதலை 68 ஓடிவிட்டன, தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா, அழிக்கப்பட்டிருக்கிறதா? நண்பர்களே, வேதியோடு சொல்கிறேன், நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு சட்டமன்ற ஒரு கேள்வி எழுப்பதால் தமிழகத்திலே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் படுகொலை நடைபெறுகிறது, அந்த கௌரவ கொலை செல்லக்கூடிய ஆணவ கொலை நடைபெறுகிறது, அதை தடுத்துறதுக்கும் தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பெருமோடு சொல்கிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அந்த வாதத்த கேள்வி நாங்கள் ஆதரவு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம். ஆனால் தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்தாரே யார், பாவம் நிமிந்து நிற்க கூட முடியல, நாற்காலில் உட்கார்ந்து ஒட்டு நாற்காலில் உட்காருவார்,
கடைசியாக விவாதத்துக்கு பதிலளிக்கிறது என்ன சொன்னார் தெரியுமா? தமிழகத்தில் அத்தகைய கௌரவ கொலை, சாதி மறுப்பு, திருமணம் செய்து கொள்வர்களை படுகொலை கிடையாது, சம்பவம் கிடையாது, தனியாக சட்டம் வேண்டாம் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அழகாக அழகு தமிழ் பதில் சொன்னார். நான் வேதோடு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார், பெரியாரின் வாரிசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய அவர் முதலமைச்சருடைய கூற்றை கண்டித்தாரா? சொல்வது உண்மை இல்லை என்று சொன்னாரா? நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு, விளிம்பிரை மக்களான தலித் மக்கள் நலனை பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சென்றால் தலித் மக்களை பாதுகாக்க முடியாது, தலித் மக்களுக்கு அப்படி பாதுகாப்பு தர முடியாது என்று கூட்டணி ஆட்சி என்று சொல்லால் மட்டும் போதாது, எதற்காக கூட்டணி, யாருடன் கூட்டணி, யார் தலைமையில் கூட்டணி? மூன்றாவது, மதவெறியை உருவாக்கக்கூடிய, மதம் முதலில் உருவாக்கக்கூடிய வகுப்புவாதம் என்பதை நான் வேதனோடு சொல்கிறேன். அட்டல் பிஹாரி வாஜ்பாயை விட, அமைச்சராக அத்வானியை விட சாதுரியமாக, சாமர்த்தியமாக, மறைமுகமாக மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைய மோடி விட்டு காட்டுகிறாரே. ஓராண்டு ஆட்சி நிறைவு செய்யக்கூடிய விழாவை எங்கு நடத்துகிறார்? மதுராவில் நடத்துகிறார். ஜனங்களுக்கு ஏதோ நகரத்தில் நடக்க நினைப்பாங்க, அதற்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன தெரியுமா? அவர்கள் குறிவைத்தது மூன்று அந்த இஸ்லாமிய அந்த தொழில் செய்யக்கூடிய நிலையங்கள் இருக்கிறதே, ஒன்று அயோத்தி, இன்னொன்று காசி, இன்னொன்று மதுரா. மதுரா என்பது அங்கே கிருஷ்ணர் அங்குதான் பிறந்தார், அந்த இடத்தில் மசூதி இருக்கிறது, அந்த மசூதி இடிக்க வேண்டும் என்ற அந்த கெட்ட எண்ணம் கொண்ட, வகுப்பாத எண்ணம் கொண்ட, மதவெறி கொண்ட, அது பிஜேபியுடைய பிரச்சாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மதுராவிலே அந்த வெற்றி விழா கொண்டாடுகிற போது பிஜேபியினுடைய நாடாளும் உறுப்பினர் நடிகை கேமுமாலினி அந்த மோடிக்கு ஒரு சிலையை தருகிறார். என்ன சிலை தெரியுமா? லார்டு கிருஷ்ணா, கிருஷ்ணாவும் கிருஷ்ணனுடைய சிலையை மதுராவில் விழா நடைபெறுகிறது. அந்த மேடையின் பின்புறத்திலே ஒரு கிருஷ்ணனுடைய படம் போட்டு இருக்கிறது. கேமுமாலினி அந்த மோடிக்கு கிருஷ்ணன் செய்ய அளித்த நோக்கம் என்ன? அயோத்திக்கு பிறகு மதுரா, மதுராக்கு பிறகு காசி என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்புவாத காயை, மதவெறியை அங்கே தூய்வதே பிஜேபியினுடைய கட்சி தலைவராக இருப்பார் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர், பிரபலமாக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர். அந்த வகுப்புவாதி எதிர்க்க வேண்டும் என்று வருகிற போது நான் வேதனையோடு சொல்கிறேன், 2002 குஜராத் மாநிலத்தில் 2000 மேற்பட்ட சிறுபான்மையினர் படுகொலை செய்யப்பட்ட போது அவருடைய முன்னேற்ற தலைவர் நிருபர்கள் கேட்டாங்க, குஜராத் படுகொலை நடைபெறுகிறது, முஸ்லிம் கொல்லப்படுகிறார்கள், என்ன கருத்தை கேட்ட போது தலைவர் கலைஞர் சொன்னார், அனுபவமிக்க மூத்த தலைவர் சொன்னார், இன்னொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். பிஜேபி ஆதரிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குஜராத்தில் இனப்படுகொலை செய்யப்படுகிற போது, முஸ்லிம் வேட்டையாடப்படுகிற போது இன்னொரு மாநிலம் கருத்து சொல்ல முடியாது என்று சொன்ன அவர்களோடு சேர்ந்து விளிம்புகளை மக்களான சிறுபான்மை மக்களை பாதுகாக்க முடியுமா? எனக்கு அச்சம் ஏற்படுகிறது, எனக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான்காவது பிரச்சனை என்பது நண்பர் பீட்டர் அவர்கள் அழகாக சொன்னார், சகாயம் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த ஆய்வு சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நான் அவரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதல்ல, மணல் கொள்ளை என்பது எத்தனை ஆண்டு காலமாக, கடந்த ஆட்சியில் அந்த கொள்ளை கமிஷன் வசூலித்து யார் கொடுத்தாரோ அதே நபர் தான் இந்த ஆட்சியிலும் கொள்ளை மணல் கொள்ளை நடைபெறுகிறது. அந்த கமிஷன் வசூலித்துக் கொடுக்கக்கூடிய இரண்டு ஆட்சிகளுக்கும் மணல் கொள்ளையில் பங்கிருக்கிறது, இரண்டு ஆட்சிகளுக்கும் கிரகண கொள்ளையில் பங்கிருக்கிறது. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், ஒரு கட்சியில சாதாரணப்பா ஒரு மெம்பர் வந்து தப்பு பண்ணிட்ட வழக்கில் சிக்கிக்கிட்டான், ஊராட்சி தலைவர் மாட்டிக்கிட்டாரு, கவுன்சிலர் மாட்டிக்கிட்டாரு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, தெரியாதவர் ஏதோ கஷ்டத்தில் பண்ணிட்டாரு. நண்பர்களே, இந்தியாவில் முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கின்ற போது
சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஒரு முதலமைச்சர் என்றால், ஒரு தமிழக முதலமைச்சர் என்று வருகிற போது அவரோடு சேர்ந்து விழுந்தநிலை மக்களை பாதுகாக்க முடியுமா? ஒரு புறத்தில் ஆளுங்கட்சியில் வருகிற போது, இத்தகைய சிக்கல் இருக்கிற போது, எதிர்கட்சி வரிசிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர், நான் வருத்தோடு சொல்கிறேன், விமர்சிப்பதற்காக அல்ல, ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த குடும்பமே தூஜி உள்ளிட்ட வழக்க சந்தித்து வருகிறதே, சிபி வழக்க சந்தித்து வராங்களே, இந்த நாட்டினுடைய இயற்கை வளம் என்று வருகிற போது அறைக்கற்றையா, மணலா, அல்லது நீர் விநியோகமா, எண்ணெயா, தாது மணலா, கிரானைட், இயற்கை வளம் கொள்ளை போகிற போது அந்த கொள்ளைக்கு கொள்ளை யார் செய்கிறாங்க, யார் மீது வழக்கென்று வருகிற போது, நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், கூட்டணி என்று வருகிற போது இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் சார்ந்துள்ள இயக்கத்தை சார்பாக மீண்டும் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து உங்களுக்கு தெரியாதல்ல, இந்த இந்த அழைப்புகளில் கடைசியாக 2 வரிகளை பொறுத்தவரையில் நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், அரசு அதிகாரம் அனைவராலும் உருவானதாகும், எனவே ஆட்சி அதிகாரம் அனைவருக்கும் உரியதாகும். இது சாதாரண முழக்கம் அல்ல, ஒரு கவிதை வரிகளை போன்ற முழக்கம். திருமாவளவர்கள் சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர் என்பதை இந்த வார்த்தைகள் காட்டியிருக்கிறார். 100க்கு 100 அந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறேன், கவிதையை வழிமொழிகிறேன், அதற்கு விளக்கம் தருகிற போது, அல்லது அம்பேத்கர் அவர்கள் இந்திய சட்டத்தை உருவாக்கிய மேதை, மாமேதை, காங்கிரஸ் கட்சியிடமே ஆட்சி உருவான பிறகு சட்டத்தை யார் உருவாக்குவது, அந்த சட்டத்தை யார் உருவாக்க விவாதம் நடைபெறுகிற போது, வல்லுநர் அழைக்கலாம் என்று பண்ணி நேரு அங்கே யோசித்துக் கொண்டிருந்த போது, ஆனால் காந்திஜி அவர்கள் நேரு அழைத்தார், நீ அமெரிக்காவுக்கு போக வேண்டாம், லண்டனுக்கு போக வேண்டாம், நம்மோடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த மண்ணை சார்ந்த மாமேதை அம்பேத்கர் இருக்கிறார், அவர்களுக்கு சிகிச்சை ஒப்படையுங்கள் என்று ஒப்படைத்தார். தலித்து மக்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, ஒரு சிறந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கி பல மாதங்கள் விவாதித்து கடுமையாக உழைத்து அதை வரைவு செய்யக்கூடிய எழுதக்கூடிய அந்த பொறுப்பேற்ற அம்பேத்கர் அவர்கள், விவாதம் நடைபெற்றது, இறுதிப்படுத்தினால் கடைசியாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அந்த உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் என்பது அமலுக்கு வரப்போகிறது. அந்த டிராப்டிங் கமிட்டி வரைவு குழு ஏற்றுக்கொண்டு விட்டது, அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது, நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது, அது ஜனவரி 26ஆம் ஆண்டு அது அமலுக்கு வருவதற்கு முன்னதாக அந்த சட்டத்தை பற்றி உரையாற்றுகிற போது அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, மாமேதை சொன்ன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சட்டத்தை ஏற்பளிப்பதற்காக நான் சமர்ப்பிக்கின்ற போது நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். 1950 ஜனவரி 26ஆம் தேதி என்று முதல் முரண்பாடுகளின் மத்தியில் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சட்டத்தை உருவாக்கினார், நாடாளுமன்றம் ஏற்றது, அரசு ஏற்றது, அந்த சட்டத்தை பற்றி சொல்கிற போது அந்த சட்டத்தை உருவாக்க அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், நாம் ஒரு முரண்பாடுகள் மத்தியில் ஒரு வாழ்க்கையை பயணிக்க இருக்கிறோம். அது என்ன சொல்றாரு தெரியுமா? அரசியலில் நமக்கு சமத்துவம் கிடைக்க போகிறது, ஆனால் சமூக மற்றும் பொருளாதார வாழ்வில் சமத்துவம் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். படிக்க விரும்பல, சுருக்கத்தை சொல்ல அம்பேத்கர் சொல்கிறார், அரசியல் சமத்துவம் என்று வருகிற போது ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு, அதானிக்கு ஒரு ஓட்டு, அதானி காரை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநருக்கும் ஒரு ஓட்டு, அதானி ஓட்டுக்கு ஒரு மதிப்பு, அதானி காரை ஓட்டக்கூடிய ஓட்டுநருடைய அந்த ஓட்டுக்கும் ஒரு மதிப்பு, இது அரசியல் சமத்துவம்.
ஆனால் அம்பேத்கர் மேதையாயிட்டே ஆய்வாளராயிட்டே அடுத்து சொல்லுகிறார், ஆனால் அரசில் ஏற்படக்கூடிய இந்த சமத்துவம் என்பது சமூக தளத்தில் உருவாகவில்லை, பொருளாதார தளத்தில் உருவாகவில்லை. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு மதிப்பென்று வருகிற போது அதானி ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான், அதனுடைய ஓட்டருடைய ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான். ஆனால் அதானுடைய சொத்து ஓட்டு சொத்து என்று வருகிற போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நண்பர்களே, சமூக தளத்தில் சமத்துவம் இல்லை. ஏற்றத்தாழ்வு என்று வருகிற போது அம்பேத்கர் சொல்கிறார், நிலச்சு வந்தாருக்கு ஒரு ஓட்டு, அவருக்கு வேலை செய்யக்கூடிய பண்ண தொழிலாளிக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான். ஆனால் நிலச்சு வந்தார் அந்த சாதி ஆதிக்கத்தோடு தீண்டாமை திணிக்கிறாரே, சமூக தளத்தில் அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. மீண்டும் சொல்கிறார், சமூக தளத்திலே பொருளாதார தளத்திலே ஏற்றத்தாழ்வு நீடிக்கின்ற வரையில் இந்தியாவில் ஜனநாயகம் மலராது என்று இரண்டு மூன்று ஆண்டு காலமாக சட்டத்தை உருவாக்கி நாடாளுமை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகு, அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உண்மையை சொன்ன மாமேதையை உண்மையிலேயே இந்த சபையின் சார்பாக மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக தளத்தில் ஏற்றத்தாழ்வு நீடிக்கிறது, தீண்டாமை கொடுமை நீடிக்கிறது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு நீடிக்கிறது. இங்கே விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விழுந்திரை மக்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, அவருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, இடதுசாரி இயக்கத்தின் சார்பாக சொல்கிறேன், இந்த கருத்தரங்கம் என்பது கூடி கலைப்படும் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அந்த விழுந்திரை மக்களுடைய கோரிக்கைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக தமிழகத்தை குலுக்கக்கூடிய மகத்தான இயக்கத்தில் நடத்துவதற்கு இந்த கருத்தரங்கம் முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மீண்டும் சொல்ல விரும்புவது, முத்தரசு அழகாக சொன்னார், இங்கே மேடையிலே உட்கார்ந்திருந்த போது பத்திரிகையாளர்கள், நீங்க வணக்கம் சொன்னால் போதாது, வாழ்த்து சொன்னால் போதாது, எழுந்து நில்லுங்கள், கைகோர்த்து நில்லுங்கள், உங்கள் ஒற்றுமையை உலகம் காட்டுகின்ற அந்த ஒற்றுமை கைகோர்த்து நின்றோமே. நான் மீண்டும் சொல்கிறேன், விளிம்பிகளின் மக்களோடு எந்த அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கிறதோ, எந்த காரணத்தை சொன்ன யார் விளிம்பில மக்களை சொன்னீர்களோ, அந்த விளிம்பிகள் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்துகிற போது போராட்டத்தில் தான் கூட்டணி உருவாகும். நான்கு சுவர்களுக்குள் பேச்சு முடிக்கக்கூடிய கூட்டணி என்பது நெல்லிக்காய் மூட்டை போல அது உடைந்து சிதறும். 34 ஆண்டு காலமாக மேற்கு வங்கத்தில் ஆட்சி நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் இடதுசாரி அணி என்பது 34 ஆண்டுகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது. ஆனால் 34 ஆண்டுகளும் மற்ற கட்சிகளுக்கு அமைச்சர் இடம் கொடுத்த ஒரு மகத்தான இயக்கத்தை சார்பாக சொல்கிறேன், இன்றும் திரிபுராவில் ஒரு கட்சி ஆட்சி அல்ல, இடதுசாரி ஆட்சி. கேரளாவில் அங்கு இடதுசாரி ஆட்சி இருந்த போது வருகிற போது, அங்கு கூட்டணி ஆட்சி வருகிற போது, அந்த கூட்டணி எல்லாம், அந்த ஒற்றுமை எல்லாம் நான்கு சூழலுக்கு எடுக்க முடியும், சூழலுக்கு எடுக்க முடியவில்ல. அதற்கு மாறாக தலித்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, விளிம்பு மக்களுக்காக ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்தி போராட்டத்தின் மூலமாகத்தான் அரசியல் மாற்றம் ஏற்படும், போராட்டத்தின் மூலமாகத்தான் கூட்டணி ஏற்படும். அத்தகைய கூட்டணி உருவாக்குவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி உரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.